பெரியவங்க சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க, பாட்டி மூணுல வட சொல்றாங்கன்ட்டு. ஆனா சொல்ல போனா ஒரு சுத்தம் போய் அங்க மூணுல யாருமே வடையும் சொல்ல முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது. அங்க இருக்கிற கல்லு மண்ணு மலை அதனாலதான் அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஒரு டைரக்ஷன்ல இருந்து பார்க்க பாட்டி வர சொல்றமே இருக்கலாம், இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். இதை நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு ஆப்டிகல் இல்யூசன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டா ஜிகே புக்ல ஏதாச்சும் ஒரு பேஜ் இருக்கும், மீன் அமைச்சுட்டா ஃபர்ஸ்ட் மூட்ல கால் வச்சாரு அப்படின்னு வந்து போட்டிருக்கும். ஆனா அது ஒரு சுத்தம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது, பொய் தான். அதாவது எது அப்படின் கூட அப்பளம் லெவன் மூணு பேர் போடாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூணு பேர்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறங்க ட்ரை பண்ணும் போது கீழே ஸ்லோவா இருந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து இறங்க பயந்துகிட்டு நின்றுட்டு இருந்தாரு. அதே இடத்துல சோ நாசா அவர் திருப்பி தம்பி இறந்ததுல போதும் அடுத்து நீலாமிச்சிட்ட இறங்க சொல்லு அப்படின்னு நீலாமிச்சிட்ட ஃபர்ஸ்ட் டைம் உள்ள கால் வச்சாரு. அதாவது 2016 சக்சஸ்ஃபுல்லா மூணுல தலை இறங்கி மூணுல தண்ணி இருந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி 2019 ஒரு பெரிய பெரிய நம்ம இஸ்ரோக்கு. ஸோ பரவாயில்ல, அடுத்து சந்திரயான் 3 ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிற நியூஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மூணை பற்றி பேசியிருக்கோம். இதுமாரி உங்களுக்கு ஒரு நாள் விட்டு விட்டு கண்டென்ட் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பாருங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம், வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். ஓகே டாடா, பை பை. சீ யூ. உங்களுடைய வேறு பேர் நான் உங்கள் ராக்கி ஷோர் மற்றும் அன்சாய்.